சௌகர் பேட் போயிருக்கீங்க, நாங்கள் ஃபுல்லாகவே மார்வாடி தான். பில்டிங் மில்ல வாங்கி ஃபுல்லாகவே ஜெயின் பில்டிங் கட்டிட்டாங்க. தடை வரைக்கும் அவங்க ஆளுக்கு தான், வெளியாள் கிடையாது, அலௌடே கிடையாது. ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ், பணம் போட்டு பணம் எடுக்கிறது, அதுதான் அவங்களோட மைண்ட் செட். மார்வாடி உங்களுக்கு ஏதாவது திருமண பத்திரிகை கொடுத்துருக்காங்களா? எத்தனை சேட்டு கடையில் போய் அடவு வச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் பழக்கம் இருக்கும் உங்கள்கிட்ட? அடவு வச்சு முடிக்கிறீங்கல்ல, பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்த உடனே எந்த மாதிரியாவது ராணுவ வீரனாக இருக்கானா, இல்லை எந்த மாதிரியாவது டாக்டராக மாதிரியே பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நம்மள மாதிரி வேலை வாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட் எழுதிட்டு அதெல்லாம் அவங்க செட்டே ஆகாது. 50,000 ரூபா நீங்கள் கேட்குறீங்க, ரவுண்டாக வேணும்னா, இல்லை ஜி 48,000 தான் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை 50,000 வேணும், டக்குன்னு அப்படியே பில்லு 52,000 போடுவாங்க. 52,000 போட்டு 2,000 வட்டி எடுத்துட்டு 50,000 கையில் கொடுப்பாங்க. பணத்துக்கு பணம், பாதுகாப்பு பாதுகாப்பு, இதை விட வேறு சேஃப்டியான தொழில் என்னங்க இருக்குது உலகத்தில்? ஆனால் நம்ம யாருமே இதை ட்ரை பண்ணுறதில்ல. 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும் ஒரு நகை நடத்தலாங்க, மினிமம் மினிமம் 5 லட்சம் தான் போதும். ஒயிட்ஹவுஸ் மீடியாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க மார்வாடி அவர்களை பற்றி. அவங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதை நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் சார். இல்லை, மார்வாடிகள் பொதுவாக மார்வார் அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தானில் உள்ள மார்வாருங்கிற இடத்துல உள்ள பூர்வீகம் அங்கே தான். அவங்க ஏறக்குறைய இங்கே வந்து வெள்ளக்காரன் வந்த சீசனில் வந்திருக்கணும். 150 வருஷம்லாம் சில பேர் சொல்கிறாங்க, அதை தாண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான பூர்வீகம் கொண்டவர்கள் மார்வாடி ஜெயின்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே ஒரு ஒரு ஜாதி தான். அவங்க எல்லாருமே வெஜிடேரியன். அவங்க எல்லாருமே அதாவது எப்படி சொல்கிறது, இஞ்சி பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க, வெள்ளை பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு கூட ஆமாம் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன், பக்கா வெஜிடேரியன். நம்ம நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்களே, வெங்காயம் வெள்ளை பூண்டு நான் சாப்பிட்றதுலன்னு சொன்னாங்கல்ல, அவங்க சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம், வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம். பியூர் வெஜிடேரியன். மது பழக்க வழக்கங்கள்ல அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ், பணம் போட்டு பணம் எடுக்கிறது, அதான் அவங்களோட மைண்ட் செட். வட்டிக்கு விடுற தொழில், வட்டிங்கிறது கோல்டு பிஸ்னஸ் தான். பெரும்பாலும் மார்வாடிகள் வேறு தொழில் செய்து லாக் ஆகிறது கிடையாது, அன்னன்னைக்கு ப்ராஃபிட் உள்ள தொழில் தான் அவங்க செய்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தொழிலும் இப்போ செய்கிறாங்க. இப்போ ஓரளவு ஒரு 5% பீப்புள்ஸ் மது இருந்துறாங்க. இப்போ சைபகலை அடுத்த ஜெனரேஷன் மாறுதில்ல, லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க இனத்துக்குள்ளே தான் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, மாற்று இனத்தை அவங்கள சேர்த்துக்கிறது இல்லை. அவங்க 40 வயசுக்குள்ள விடோவாயிட்டா அந்த குடும்பத்திலேயே அடுத்தவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க, தம்பி அண்ணன்னா தம்பி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் மறுமணம், அதெல்லாம் ஓரளவு அவங்கள்ட்ட அட்வான்ஸ் திங்கிங் இருக்குது. 1% வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பேமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் வச்சுருக்காங்க, மகாவீர் கோயில், அவங்க அதான் கும்பிடுவாங்க. அதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஃபினான்ஸ் செக்டர் இருக்குது. ஒருத்தவங்க பிஸ்னஸில் தோத்துட்டாங்கன்னா தோக்க மாட்டாங்க, தோத்துட்டா தூக்கி விடுறதுக்கு அந்த காசை பயன்படுத்துகிறாங்க, வட்டி இல்லாமல் பணம் கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சு நீங்கள் டெவலப் ஆகிக்கணும். மார்வாடிகளை பொறுத்தவரையும் ஒரு 5 விஷயம் கேட்குறேன். அது அவங்க அதுமாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். எந்த ஒயின் ஷாப் ஆசையில் குடிச்சிட்டு பிளாட் ஆகி பார்த்துருக்கீங்களா மார்வாடி? இல்லை. எந்த சினிமா நடிகர்களுக்காக ரசிகர் மன்றம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. இல்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் இப்படி ஏதாவது இருக்காங்களா? இல்லை, இருக்க மாட்டாங்க. டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமில் பைக்கை வீலிங் பண்ணுறது, பைக்கை தூக்குறது அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? வேற தான், ஒரு சில வீடியோக்கள் மேபி பார்த்துருக்கலாம். ஆமாம், அது மார்வாடின்னு உங்களுக்கு தெரியாது. ஹிந்தி பேசுகிற எல்லாரையும் மார்வாடின்னு நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்ம வடநேந்தியா போனால் எல்லாரும் ஹிந்தி பேசுவான், டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இப்போ வீடியோ போடுறாங்க, அவங்களாம் மார்வாடின்னு எப்படி சேர்ப்பீங்க? செய்ய மாட்டாங்க, வேறு ஆகாது அவங்களுக்கு. வேத்து செய்கிற தொழிலெலாம் செய்ய மாட்டாங்க. எந்த மார்வாடியாவது ராணுவ வீரனாக இருக்கானா, இல்லை எந்த மார்வாடியாவது டாக்டராக மார்வாடி பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நம்மள மாதிரி வேலை வாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட் எழுதிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஃபினான்ஸ் டு ஃபினான்ஸ். ஒரு பொருளை வாங்காமல் உங்கள்கிட்ட கடன் கொடுக்க மாட்டாங்க, நகையை வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட பணம் கொடுப்பாங்க. அது நகையில் 80% கொடுப்பாங்க, 20% கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 1 இயர் ஆனாலுமே உங்களை வட்டி தான் கட்ட வைப்பாங்க. ஜி இங்கே வாங்க, இந்த நகைக்கு என்ன பணம் தர்றேன், எக்ஸ்ட்ரா தர்றான் தான் சொல்லி கொடுப்பாங்க. எந்த இடத்துல கீழே கடை வச்சுருக்காங்களோ அதே இடத்துல மேலே குடியிருப்பாங்க. கடைக்கும் பாதுகாப்பு, வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். எல்லாருமே அப்படி தான், எல்லாமே அப்படி தான், 90% அப்படி தான். மார்வாடிகள் தான் இருக்கும் பில்டிங்கை வாங்குறதே கிடையாது, ஆனால் நீங்களாக ஒரு கட்டத்தில் எழுதி கொடுப்பீங்க. காரணம், வாடகைக்கு மட்டும்தான் வட்டி கிடையாது, அதுக்கு மேங்கொண்டு நீங்கள் வாங்குற காசையெல்லாம் வட்டி தானே. 50,000 1 லட்சம் வாங்க கூட. மார்வாடிகள் தேவையில்லாமல் பொழுதுபோக்குக்கு தான் பணத்தை செலவழிக்கிறது கிடையாது. அங்கே டூர் போகிறேன், இங்கே டூர் போகிறேன், ஃபன் பண்ண போகிறேன், இந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. அது எவ்வளோ சிக்கனமாக பார்க்கணுமோ, ஒரு படம்னா ஓடிடியில் போட்டு டிவியில் போட்டு ஒத்துமொத்த குடும்பம் பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். ஒரு வீடு எடுக்கிற வீடு பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக இருக்கும், ஆள் பெருசாக இருக்கும், அதில் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்கும், 4 அண்ணன் தம்பி இருப்பாங்க. மார்வாடிகள் தொழிலாளிகள் நம்பி தொழில் பண்ணுறதே கிடையாது, அவங்களே தான் தொழிலாளி, அவங்களே தான் கல்லாவில் இருப்பாங்க, அவங்க தம்பி தான் இடப்படுவாங்க, அவங்க எல்லாமே அந்த குடும்பம் தான் இருப்பாங்க. பெண்களை பிஸ்னஸில் இறக்கிறது கிடையாது, அவங்க பெண்களுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெண்கள் வீட்டில் இருந்துக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாம், ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறது கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்படியாக இருக்காங்க மார்வாடி, அதெல்லாம் இல்லை. அவங்க ஜெயின் ஸ்கூல் இருக்குது, எங்கே இருக்குன்னா வேப்பேரி கமிஷன் ஆஃபீஸ் எடுத்து அப்படியே இருக்குது, போய் பாருங்கள்.
அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை மாறுபடி பண்ண மாட்டாங்க. நம்மளோட குறைந்தபட்சம் அதிகபட்ச ஆசை என்னன்னு சொல்லுங்கள், ஒரு வீடும் ஒரு காரும் வாங்குறது தான் சென்னையில். எல்லாம் எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான், எல்லாருக்குமே அதுதான் நம்மளுடைய எய்மே, வேறு எதுவுமே கிடையாது. பட் அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. பைக்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா இந்த மாதிரி இந்த மல்டிபிள் பர்பஸ் பண்ணுற பைக் இருக்குல்ல, ஒரு காலத்தில் டிவிஎஸ் 15 இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. அந்த மாதிரி வண்டிகள் தான் அவங்க வச்சுருப்பாங்க. காரணம் அதில் எடுத்தாப்புல ஜாமான் வச்சுக்கலாம், புள்ளையை தூக்கி நிப்பாட்டிக்கலாம், பொண்டை இப்படி வச்சுக்கலாம். ஒரு குடும்பம் போகிறதுக்கு அப்போ தகுதியான வண்டி அந்த மாதிரி அந்த செடான் டைப்பில் உள்ள வண்டி தான். சென்டர் சீட்டை தூக்கினா உள்ள ஒரு கோடி ரூபா பணத்தை வச்சு பூட்டிக்கலாம். அவங்களோட வாழ்வியலே இது தான். உதாரணத்துக்கு அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அப்படியே வேலையெல்லாம் போட்டு நேராக குழந்தைய மேலே ஃபீல் பண்ணிவிடுவோம். அதான் நம்ம கேரக்டர் தானே, எமோஷனலாக இருப்போம். அவங்க எமோஷனலாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்னென்ன ஆர்டர் போடணுமோ எல்லா ஆர்டரையும் போட்டு இந்த பிள்ளையும் இருக்கும் வண்டியிலேயே, கடைசியாக தான் ஊசி போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. வேலையை பார்த்துக்கிட்டே தான் அந்த வேலையும் பார்ப்பாங்க. தனியாக அதுக்குன்னு டிராயிங் போட மாட்டாங்க. சாப்பாடுனா வீட்டில் தான் சாப்பாடு, பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது. நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை இப்படி சாப்பிட்ணும், சண்டேனா நம்ம நான்வெஜ் எடுக்கணும்ன்ற ஒரு செட்டப் வச்சுருக்கோம். அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்கள பொறுத்தவரையிலையும் இப்போ நீங்கள் ஒரு பையன் இருக்கீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட், எவ்வளோ பணம் வேணும், 5 கோடி பணம் வேணும், 10 கோடி வேணும் கொடுத்துருவாங்க. நீ பிஸ்னஸ் தோத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லையே கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீடுகளில் சொல்லியே தாலி ஏற்ற மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. முதல்ல முடிஞ்சிடும், கொடுக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. நீ தோத்துருவேன்னு தோத்துட்டா சொல்லியே நம்ம ஆயில முடிச்சிருவாங்க. பயந்தே நம்மளே சூசைட் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க, வீட்டுக்கு போனால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. பட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. சரிப்பா, அப்படியாப்பா கடையில் உட்காருப்பா, கணக்கு எழுதுப்பா, அவ்வளோதான். நீ அந்த கடையில் வேலைக்காரனா மாறிக்க வேண்டியதான். இப்போ பொண்டாட்டி சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க, பிள்ளைய படிக்கிறது வச்சு சாப்பிட போட, கூட்டு குடும்பம் தான் மிக முக்கியமான வெற்றி. ஜாயின்ட் ஃபேமிலி, நம்மளதில் ஜாயின்ட் ஃபேமிலியே இல்லை, இருக்க முடியாது நம்மளால். நம்ம தான் 24 hours நாடகம் பார்க்குறோமே. நாடகத்தில் ரொம்ப நல்ல விஷயம் தானே காமிக்கிறாங்க. குடும்பத்தை எப்படி கலைக்கிறது, குழந்தை எப்படி கோத்துடுறது, புருஷனை எப்படி வம்புழுக்கிறது, இதுதானே காமிக்கிறாங்க. வேற ஒன்றும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காதுல்ல. குடும்பத்தை கட்டமைக்கிற விஷயங்கள் நாடகம் ஏதாவது காமிக்குதா? நாடகம் பார்க்குற குடும்பம் கண்டிப்பாக உருப்படாது, கண்டிப்பாக வேணாப்படும். சைக்கிள் உளவியல் ரீதியாக அந்த பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்ம மைண்டில். சைக்காலஜிக்கலாம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க நம்ம, அப்படி எமோஷனலாக போயிடுவோம், வீணாக போயிடும், டைமும் வீணாக போயிடும், குடும்பமும் வீணாக போயிடும். மறுபடியும் அதை செய்கிறதில்ல, ஒரே குடும்பம் தான். அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு ரூமில் பூந்துட வேண்டியதான். அதை இப்போ பெண்கள் தேவையில்லாத சண்டைகளுக்கெல்லாம் வேலை கிடையாது. எல்லோரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். ஒரு ஆள் காய்கறி வெட்டுதா, ஒரு ஆள் சமைக்கும், ஒரு ஆள் பாத்திரம் கழுவும், அவ்வளோ ஒற்றுமை தான் அவங்களோட வெற்றியே. வேலைக்காரன் வச்சா என்ன செய்வான், வேலைக்காரன் வரமாட்டான். உண்மை தானே, கார் வச்சுருந்தா காருக்கு ஒரு டிரைவர் வைக்கணும், அந்த கார் இருக்கிறதுக்காக டூர் போட வேண்டியது இருக்கு. அப்படிதான் பல பேரோட சூழ்நிலை ஏன் நிலை வரைக்கும், அது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு டூர் போட வேண்டியதாக இருக்குல்ல, அது தேவையில்லாத செலவு தானே. அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களை கார் வாங்க வைப்பாங்க, காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கட்ட மாட்டேங்க, கட்ட முடியாதுல்ல, வட்டி எங்கேருந்து கட்டுறது. காரை சேஸ் பண்ணுவாங்க, சேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஆள் ரெடி பண்ணுவாங்க, மறுபடியும் அதே ரேட்டுக்கு அந்த கார் அங்கே போவோம். உங்கள்கிட்ட ஒரு வட்டி, அங்கே ஒரு வட்டி, இப்படியே வட்டி 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 தான். எந்த பிஸ்னஸும் கிடையாது, கோல்டு கோல்டை வச்சு தொழில், இதுதான் அவங்களுடைய மெயின் ப்ராசஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷவுகார்பேட்டு போயிருக்கீங்க, நாங்கள் ஃபுல்லாகவே மார்வாடி தான். பில்டிங் மில்லை வாங்கி ஃபுல்லாகவே ஜெயின் பில்டிங் கட்டிட்டாங்க. கடை வரைக்கும் அவங்க ஆளுக்கு தான், வெளியால் கிடையாது, அளவுடைய கிடையாது. ஒரு மார்வாடி வந்தால் அந்த மார்வாடி பக்கத்து பக்கத்தில் என்னென்ன கடை வைக்கலாமோ அவங்க ஆளுகளை பூரா அழைச்சி வந்துடுவாங்க. இதில் சில பேர் யாதவ் கிருஷ்ணனையும் கும்பிட்றவங்க இருக்காங்க மார்வாடியில். ஜெயின் வந்து மகாவீரர் கும்பிடுவாங்க, கிருஷ்ணன் இருக்கார்ல அவனை வணங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களும் மாறுபாடுகள் இருக்கு. ஜாதி, இது வேற ஜாதி, இது வேற ஜாதி. ஓகே, பட் அவங்க இனத்தால் மாறுபாடி தான். ஜாதி தான் மாறுபாடிங்கிறது ஒரு ஜாதி, ஜெயினுங்கிறது ஒரு ஜாதி, சேட்டுங்கிறது பிஸ்னஸ் டேம், வியாபார வார்த்தை சேட்டு சேட்டுன்னு சொல்கிறது, இதுதான் அவங்களுடைய இது. ரெண்டாவது, நம்மள்ட்ட இல்லாத ஒரு மிக முக்கியமான பழக்கம், முதியவர்களும் மதிப்பாங்க அவங்க. நமக்கு வயசாக ஆக மரியாதை குறையும், அங்கே வயசாக ஆக மரியாதை அதிகரிக்கும். பெரியவங்க காலில் வந்து தான் எழுந்து போகிறது. ஒரு 6 மாதமாக இதை பற்றியான விஷயங்களை கேதர் பண்ணேன். எப்படி இவங்க மட்டும் ஃபினான்சியலாக ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க? கோவிட் வந்தாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலை. கோவிட்ல நம்மளாம் பிச்சைக்காரனாகி மறுபடியும் தான் இந்த பூச்செடி பூத்து செடியாகி இப்போதான் செடி ஆகிட்டு இருக்கு. இன்னமெல்லாம் மரமாவில், கோவிட் மட்டும் நடுவில் இல்லைன்னா மரமாக இருக்கலாம், இந்நேரம் ஆழ மரமாக இருக்கலாம், முடியலையே. ஆனால் அவங்க அப்படியே இருக்காங்களே, எந்த தோல்வியும் இல்லை. காரணம், உன்னுடைய நகை அங்கே இருக்குது, அதுக்கு என்னோடய பணம் உங்கள்ட்ட இருக்குது, என்றிருந்தாலும் நகை எடுக்க வந்தாவணும், எடுக்க வேணாலும் நகை மிச்சம். மழை பெஞ்சானா வெயில் அடிச்சானா வட்டி ஏறிக்கிட்டே தானே இருக்கும். நீங்கள் தூங்கினான்னே முடிச்சுட்டு தானே உங்கள் வயசாகிட்டே இருக்கும். வட்டி அப்படி தான், நீ தூங்கினானே முடிச்சானே புயல் அடிச்சானே என்ன செஞ்சானே வட்டி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கவலையே படுறது கிடையாது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவங்க மட்டும் பணக்காரங்களாகவே இருக்காங்க? அப்போ அவங்கள நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இது இது வந்து எனக்கு கிடைத்த தகவல் 50% தான். வாங்கி சொல்லி கொடுக்க மாட்டாங்க என்னோட உண்மை ரகசியத்தை. முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறேன். நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது அவங்கள அறவே இல்லை. நம்ம எப்போ வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சுற்றின்னு இருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் கூட பிரயோஜனம் கிடையாது. வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது என்ஜாய் பண்ண போனதுலாம் என்ன ஹேபிட்டு? அவங்கள்ட்ட அப்படி பழக்கமே கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கடன் கேட்டாக்க என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கடன் கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தாவணும்.
பழகவே மாட்டாங்க. மார்வாடி உங்களுக்கு ஏதாவது திருமண பத்திரிகை கொடுத்துருக்காங்களா? திருமணம் தான் கிராண்டா கொண்டாடுவாங்க. எத்தனை சேட்டு கடையில் போய் அடவு வச்சிருக்கீங்க? எவ்வளவு பேர் பழக்கம் இருக்கும் உங்கள்கிட்ட? அடவு வச்சு முடிக்கிறீங்கல்ல, பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்த உடனே சிறைச்சி வரச்சிட்டு கிளம்பிட்டீங்கன்னா ஓகே, கிளம்பல வேற ஏதாவது பேச்ச போடுறீங்கன்னா வெளியில போகணும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போய் அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது அவங்க இயல்பான வேலைக்கு வந்துருவாங்க. நீங்களாவே வெளியில வந்துருவீங்க. உங்கள்கிட்ட பிசினஸ் நேரம் மட்டும்தான் அவங்க பொண்ணு கட்சி பேசுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. உட்காருங்க போகலாம், எத்தனை நேரம் இருக்க போகலாம், வேலை முடிஞ்ச பிறகும் அந்த மைண்ட் செட் அவங்கள்ட்ட கிடையாது. மல்டிபிளான யோசனைகள் தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியில் மல்டிபிளான திங்கிங், பணம் பணம், பணத்தை மேக்கிங் பணம், மணி மேக்கிங் மணி 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 மணின்னு. கார் வச்சு தான் டிரைவர் வைக்கணும், டிரைவர் வச்சு அவனுக்கு மாசம்பளம் கொடுக்கணும். அப்படியும் சில இடத்துல டிரைவர் வச்சுருக்காங்க. என்ன வேலைக்கு என்ன எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, ஜாமான் வாங்க கடைக்கு போகிறது, இந்த சில்லற வேலை பூரா பார்க்க வைக்கிறது, பேங்க்குக்கு போகிறது, முக்கியமான வேலைகள் அவங்க தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட நம்பி கொடுக்க மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க நம்மளை. அதான் முதல் விஷயம். கடைக்கு போகிறது தான் டிரைவர், காரை துடைக்கிறதுக்கு புரோக்கர் வருவாங்க, கார் வாங்குறதுக்கு. அப்போ தொடச்சி கடிச்சு காட்டினா தானே வண்டி பார்க்க முடியும், காரை தொடச்சி கடிச்சு காமிப்பாங்க. மற்றபடி ரேட்டு பேசுகிறதோ அவங்களோட ரகசியம் மிக முக்கியமானது. மாரோட ரகசியம், நம்மள்கிட்ட ஏதாவது ரகசியம் இருக்கா? ஓட்ட வாய் நம்மளாம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஒன்று நடக்கவே நடந்திருக்காது நம்ம வாழ்க்கையில். இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து இன்னும் ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா இப்போயே சொல்லிடுவோம் வாங்க போகிறோம். நம்மளுடைய கேரக்டரே புகழ் விரும்பிகள் நம்ம எல்லாருமே. பட் அவங்க அப்படி கிடையாது. ஒரு அதை ஒரு மறுபடி அழகாக சொன்னார், குறைந்தபட்சம் 3 வேளை நல்ல சாப்பாடு படிக்க கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அந்த குடும்பத்தை. மார்வாடி லாஸ் ஆக மாட்டாங்க, அவங்க சொன்னது லாஸ் ஆக மாட்டாங்க. ஒருவேளை ஆகிவிட்டால் குறைந்தபட்சம் அவங்களுக்கான சாப்பாட்டை நாங்கள் உறுதி பண்ணி கொடுத்துருவோம், டெவலப் பண்ணி கொடுத்துருவோங்கிறத சொல்கிறாரு. நம்ம அது மாதிரி செய்வோமா? பேசுகிறதே நிப்பாட்டுருவோம். முதல்ல ஃபினான்ஷியலே தோத்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டுருவாங்களே. நம்ம சொந்த பந்தங்களை நிப்பாட்டுருவாங்க. ஏன் வெளியாள்கிட்ட போகிறீங்க? எல்லோரும் நிப்பாட்டுருவாங்க, நம்ம ஓரம் கட்டுருவாங்க. நல்லது கெட்டது பத்திரிக்கை வராது, கல்யாண பத்திரிக்கை எதுவுமே வராது, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அதுதான் நம்ம மைண்ட் செட். பட் அவங்க மைண்ட் செட் அப்படி கிடையாது. மிக முக்கியமானது டிசிப்ளின். நைட் 8 மணிக்கு ஷடவுன்னா 8 மணிக்கு ஷடவுன் தான் கடை. 8:10 ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக நாங்கள் அடவு வைக்கணும் கடையை திறவுனா திறக்க மாட்டாங்க. அதுமாரி இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கேம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. கேஷாக கொடுப்பாங்க, கேஷாக தான் அவங்கள்ட்ட வாங்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொன்னது எல்லாத்தையும் நேர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேஷ் ஹேண்டில் பண்ணுறதுனால ஜிஎஸ்டி இஷ்யூலாம் வராது? அதெல்லாம் எந்த இஷ்யூவும் அவங்களுக்கு வராது. வெறும் கேஷ் கேஷ் ஹேண்டிலிங்ல எப்படி வரும்? பேங்க் போனால் தானே உங்கள் அக்கௌண்ட் லோட் ஆக போகுது. இல்லை இப்போ இதை கேட்க மாட்டாங்கன்னா கேட்குறேன். ஜிஎஸ்டி இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட 2 பைசா வட்டி வாங்குவாங்க. ஆனால் அவங்க போய் 1 பைசா 75 பைசாவில் பேங்கில் வச்சுருவாங்க அந்த நகையை. லாக்கருக்கு லாக்கராச்சு, அந்த விளையாண்ட பணமே அவங்க பணம் கிடையாது. அது நம்மளே வச்சிருக்கலாம்ல பேங்க்கில். பேங்கில் வச்சுன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் வேணும், ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று பிடிப்பாங்க, அதாவது அப்ராக்சர் காசுன்னு சொல்லுவாங்க. நகை மதிப்பீட்டாளர் காசு, 2 அக்கௌண்ட் 3 விஷயம் வந்துருதுல. பேங்க் போனால் ப்ராசஸ் லேட் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை, மார்வாடி நீங்கள் கூட வாங்கிடலாம். பேங்கில் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மார்வாடி 95% கூட வாங்கிக்கலாம். அதிக பணம் வந்துடும் குறைவான நகையில். பாக்கி இப்போ 2 பைசா 2 ரூபா உங்கள்ட்ட வாங்கினேன்னா நான் 3/4 ரூபா பேங்க் கட்டுறேன், 1.5 ரூபா அப்படி மிச்சம் தானே எனக்கு 2 ரூபாயில. நல்ல ஸ்கீமா இருக்கு, நல்ல ஸ்கீம் இல்லை. இதுதான் பிசினஸ். இது புரியாம தான் நம்மளும் தட்டுக்கட்டு நிற்கிறோம். அதை பண்றேன் இதை பண்றேன் லாக் ஆயிடும். முதல்ல சிக்கனமா இருக்கணும். நம்ம இளைஞர்கள் சிக்கனமா இருக்கணும், முடிந்தவரை சிக்கனமா இருக்கணும். முடிந்தவரை மது பழக்க வழக்கம், போய் பழக்க வழக்கம் போன்ற நிச்சயமா தவிர்க்கப்பட வேண்டியது. நம்ம இளைஞர்களுக்கு என்ன மைண்ட் செட் வந்துன்னா குயிக் மணி அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டோம். சீக்கிரமாக பணக்காரன் ஆகும். ஸ்டெடி மணிங்கிறது தான் கரெக்ட். இது நகை அடவுல வந்து ஸ்டெடி மணி தான், ஸ்லோவாக தான் பணம் வரும். நீங்கள் நினைக்கிற வேகத்தில் இன்றைக்கே ஆற்ற கட்டி இறச்சிட முடியாது. பார்த்தோன்னு நம்மளுமே எவ்வளோ சக்ஸஸ் பண்ணலான்னு தோணுது. நகை கடை அடகு கடை வச்சிட வேண்டியது. அதில் என்ன இருக்க போகுது? ஒரு தெராசு, 1500 ரூபாய்க்கு ஆன்லைனில் விற்கிது கம்ப்யூட்டர் தெராசு. ஒரு ஃபேனு போட்டுக்க போகிறோம், முடிஞ்சால் ஒரு ஏசி உங்களோட சொகுசுக்கு, ஒரு கண்ணாடி பாக்ஸ், இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் விற்கிது. ஓகே, அதனால் பிரைமான இடத்துல இடம், நல்ல ஹாலஜன் பல்ப் எரியும், வெளிச்சமாக இருக்கும் கடை எப்பயுமே. போட்டு உட்காந்துட்டு போகிறீங்க, காலையில் போய் பேங்க்லேருந்து இல்லை வீட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டிங்கன்னா நகையை கொண்டாந்து கொடுக்க போகிறாங்க. வச்சுட்டு அந்த பணத்தை கொடுக்க போகிறீங்க. இப்படியே அன்னைக்கே கொண்டு போய் பேங்கில் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு போகிறீங்க. அடுத்த நாள் ரொட்டேஷனுக்கு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும், ஒரு நகை கடை நடத்தலாங்க. மினிமம் 5 லட்சம் இருந்தால் போதும். அதுக்கான வருமானம் தான் வரும், அதையும் சொல்லிடுறேன். 5 லட்சம் ரூபாய்க்கான வருமானம் தான் வரும். அடுத்து அதை வச்சு ரொட்டேஷன் பண்ண வேண்டியது. அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருக்கும் அந்த பணம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20 லட்சமாக மாறிடும் அந்த பணம். வட்டி கிட்டிலாம் சேர்ந்து ரொட்டேஷனாக ஆரம்பிச்சிடும். அழகாக சேஃப்டியாக உட்காந்துருக்கலாம். நீங்கள் எந்த அலட்டாப்பும் பண்ணி வேண்டியதில் அலட்டிக்க வேண்டியதில்லை. கூடுதலாக ஒரு தீபாவளி சிப்பண்டு ஒன்று நடத்திக்கலாம். தீபாவளி பண்டு நம்ம இளைஞர்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம், நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, என்னுடைய சகோதரனுக்கும் என் அண்ணன் தம்பிக்கு சொல்கிறேன். கூடுதலாக ஒரு தீபாவளி சிப்பண்டு, தீபாவளி பண்டு பிடிக்கிறாங்கல்ல, 1 ரூபா பண்ணலாம், 1 வருஷம் உங்கள்கிட்ட காசு வாங்கிடுறேன்ல, பண்டு கட்டுறேன்னா அந்த பண்டு காசு திருப்பி கொடுக்க போகிறேன். முழுசாக கட்டி பிடிச்சவங்களுக்கு ஒரு மிட்டாய் பாக்ஸு, ஒரு பட்டு புடவை எல்லாம் தான் விற்கிதே, நான் வந்து கொடுக்க போகிறோம். சேஃபான தொழில். ஆனால் இந்த காசு எடுத்து நீங்கள் விளாண்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. நான் சொன்ன தீபாவளி பண்டு காசு இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு அதில் போடுறேன் இதில் போடுறேன்னு இறங்கினீங்கன்னு வைங்க, டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். எதையுமே காப்பாற்ற முடியாது. ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். வீடு பக்கத்தில் எடுத்துக்கணும், கடைக்கு பக்கத்தில் வீடு இருக்கணும். இல்லை பெட்ரோல் செலவு மிச்சம்ல, நடந்து போய்க்கலாம்ல வீட்டுக்கு. மத்தியானம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கூட எடுத்துக்கங்க. மறுபடியும் 3 மணிக்கு இந்த கடை தருங்க, 8 மணி வரை இருக்கு, போதுமே. உழைப்புக்கு உழைப்பு இல்லை, சேஃப்டிக்கு சேஃப்டி, பணத்துக்கு பணம், பாதுகாப்பு பாதுகாப்பு. இதை விட வேறு சேஃப்டியான தொழில் என்னங்க இருக்குது இந்த உலகத்தில்? நகையை வாங்கி வச்சுட்டு நல்ல நகையாக கெட்ட நகையான்னு பார்க்க தெரியணும். அதுக்கு 3 மாதம், 45 நாள், 6 மாதம் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நகை
பார்க்கறதுக்கு. அப்படி இல்லைனா ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கு, அது கொஞ்சம் விலை கூட, 1,50,000 ரூபா வரும். அந்த உள்ள வச்சிங்கன்னா அந்த நகையை அப்படி ஸ்கேன் பண்ணி சொல்லும் எத்தனை கேரட் என்ன போகணும்னு, அதை கூட வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. முதல்ல கற்றுக்கங்க, எது மிஷினை நம்பிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு 15 நாள் 1 மாதம் கோர்ஸ் இருக்குது அங்கங்கே, நகை ஒரிஜினலாக இல்லையான்னு பார்க்க. மேக்ஸிமம் திருட்டு நகையை வாங்கி உள்ளே வச்சிடாதீங்க, வச்சிங்கன்னா போலீஸோட வந்து என்றைக்கு இருந்தாலும் ரெக்கவரி ஆகிடும், அது பெரிய லாஸ் ஆகிடும். நான் ஒரு நகை வைக்கிற அடகடை வைக்கிற அளவுக்கு நான் விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொண்டு வர்றவன் யார் தெரிஞ்சவனா, அவன் ஆதார் ப்ரூஃபெல்லாம் வாங்கி வச்சுட்டு நகையை வைங்க. வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நகைக்கு கரெக்டாக அதை ஃபோன் பண்ணுறது போகிறது வர்றது வைங்க. முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு நீங்களே கவனிங்க. அப்புறமா ஸ்டாப் போடலாம். 5 லட்சரூபா போட்டிங்கன்னா 2-10,000 ரூபா மாச வட்டி, அப்படியே தான் வளரும். அது அப்படியே தான் வளரும். அதாவது ஒரு 3-4 வருஷத்தில் அது எவ்வளோ மாறணுங்கிறத பாருங்கள். பர்சன்டேஜில் சேஃப்டியான தொழில் இன்றைக்கி அதுதான் அல்டிமேட்டான தொழில். நகை அழிய போகிறதில்ல, பணத்துக்கான தேவையும் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே இதை ட்ரை பண்ணுறதில்ல. இதை முயற்சி பண்ணணும்ல, ஆனால் முயற்சி பண்ணுறது இல்லையே. இதை முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறலாம். கண்ட தொழிலில் பண்ணாமல், கடை வாங்காமல், நம்ம இளைஞர்கள் சொல்கிறேன், கடை வாங்காமல், பேங்கில் இஎம்ஐ வாங்காமல், அதை வாங்குறதுக்கு தான் 1.5 லட்சரூபாய்க்கு ஃபோன் ஒருத்தர் வாங்கி காட்டுறாங்கன்ட்டு, அது இன்னும் மடைத்து திறந்து மூடுது என்னென்ன செய்யுது அந்த ஃபோனு. 1.5 லட்சரூபாய்க்கு ஃபோனுக்கு எதுக்கு என்ன அவசியம் இருக்குதுக்கு? ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்தாதா? இதுதான் அவங்க வச்சுருப்பாங்க, போய் பாருங்கள். இந்த சாதா செல் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க அதில். ஓகே, நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மார்வாடி என்கின்ற இடத்துல தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மார்வாடி என்கின்ற இடம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குங்க. ராஜஸ்தான் மார்வாடிட்டு நீங்களும் சண்டை போட வேண்டிய அவசியமும் இருக்காது. தேவையில்லாம பேசினாதானே சண்டை, அவங்க தேவையெல்லாம் பேச மாட்டாங்களே. எவ்வளவு வேணுஞ்சி அவ்வளவு வராது. இப்ப 50,000 ரூபா நீங்க கேக்குறீங்க ரவுண்டா வேணும்னா, இல்லஜி 48,000 தான் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல 50,000 வேணும், வட்டி எடுத்துட்டு 48,000 சொல்லுவாங்க. ஒரு சின்ன கணக்கு, ஏன்னா நகை வைக்கட்டேன் அதாவது அடகு கடை. அப்போ டக்குன்னு அப்படியே பில்லு 52,000 போடுவாங்க. 52,000 போட்டு 2,000 வட்டி எடுத்துட்டு 50,000 கையில் கொடுப்பாங்க. நீ கேட்ட ரவுண்ட் ஃபிகர் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் உன்னோட கடனோட அளவு அதிகப்படுத்திட்டேன். கடனோட அளவு அதிகப்பட்டாச்சுல, 52,000 ஆயிட்டுல, 52,000 வட்டி கட்டணும். ரெண்டாவது, 1 மாதம் முடிஞ்ச பிறகு தானே அந்த பணத்துக்கு நீங்கள் வட்டி கட்டணும். ஆனால் நகை அடகு கடையில் அப்படி கிடையாது, வட்டி எடுத்துகிட்டு தான் பணம் கொடுப்பாங்க. 1 மாதம் முடியவே இல்லை, ஆனால் அந்த உங்கள்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் வட்டி வாங்கிட்டேன். அவங்களோட கடை கால்குலேட்டர் சொல்கிறேன், 10 நாள் ஆகிட்டால் கூட 10 நாள் வட்டி எடுக்க மாட்டாங்க, 1 மாதம் வட்டி தான். அதான் செஞ்சு நம்ம இளைஞர்கள் ட்ரை பண்ணட்டும். சும்மா போய் நடிகர்கள் பின்னாடி, அவன் பின்னாடி, இவன் பின்னாடியும் தேவையில்லாமல் அலைய வேண்டியதில்லை. பணம் தானே சம்பாதிக்க பிறந்திருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுவோம். நகை எடுக்கிற பெஸ்ட் சேஃப்டி வே. ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு தகவலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.